குருச்சரணம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கற்களை எப்படி நம்ம சுத்தப்படுத்த போகிறோம், அது ரொம்ப முக்கியம். கற்களை பற்றி யோகம் டிவியில் நிறையா பேசிட்டு வரேன். அதில் அதோட ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் வந்து நான் எனர்ஜைஸ்க்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ கற்களை நம்ம எப்படி சுத்தப்படுத்த போகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குளிக்காமல் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது நாரும். அதனால் என்ன பண்ணுறோம், கற்களில் எந்த ஒரு கல்லும் அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணும், இப்போ இது சிட்ரின் பால், சிட்ரின்னு அர்த்தம். இந்த சிட்ரின் பால் என்ன பண்ணணும்னா, எல்லோவாக இருக்கா, இது என்ன பண்ணும், இதில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா எனர்ஜியும் த எடுத்துக்கணும், சக்தியெல்லாம் எடுத்துக்கணும். அந்த சக்தியை பல மடங்காக்கும், பல மடங்காக்கி அது வெளியும் விடும், புரிஞ்சுதா? அதுதான் ஒரு கல்லினுடைய நேச்சர், பல மடங்காக்கி வெளியே வரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கற்களை என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம், என்னுடைய தேவைகள் இது அப்படின்னு அதை பெருசாக்கி நம்ம கொடுக்க சொல்ல போகிறோம். அதுதான் கற்களின் பேசிக் நம்மளுடைய வேலை. அது என்ன வேலை செய்ய வைக்க போகிறோங்க, பேசிக் நீட் அண்ட் பேசிக் எக்ஸ்ட்ராக்ஷன், பேசிக் எக்ஸ்ட்ராக்ஷன், புரிஞ்சுதா? இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த கல் ஏற்கனவே இருக்குமே, அது வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதோடைய நெகட்டிவ் எனர்ஜிஸு என்னென்ன அது முன்னால் சேமித்து வச்சுருக்கோ அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீனிங் மெத்தடை சிம்பிள் மெத்தடை ஒன்று சொல்கிறேன். சாதாரணமாக எந்த கல்லாக இருந்தாலும் சரி, இப்போ நான் செட்டின் பால்னு சொல்கிறேன், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, இது பேர் டம்பிள்ஸ்னு சொல்கிறோம், அந்த பாலுன்னு சொல்கிறோம், இதை வாண்டுன்னு சொல்கிறோம். எடுத்த உடனே நான் வாண்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நமக்கு வரைகிறதுக்கு தெரியணும். ஏன்னா உங்கள் தேவைகளாமே இதை வச்சு வரைஞ்சிக்கலாம், அது வேற விஷயம். உங்கள் தெரிஞ்ச மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை வச்சு தேவையானதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி கூட பவர் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக ரேக்கி படித்தவங்க என்னென்ன மந்திரங்கள் வரையணும், பிரபஞ்சத்தில் எப்படி இந்த வாண்டை யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு தனி கிளாஸ். நான் எல்லாமே சொல்லித்தரலாம், மக்கள் கேட்கலாம் ஏன் ரேக்கியை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னா, ரேக்கியில் எல்லாம் இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஆறானா என்ன, சக்கரானா என்ன, தீட்சைனா என்ன, மந்திரங்கள்லாம் என்னங்கிறத விளக்கியாச்சு. மந்திரங்களை வெளியே சொன்னால் அது மந்திரங்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. என் அன்பாத செல்லங்களே புரிஞ்சுக்கோங்க, மந்திரங்கள் என்னைக்கு மறைக்கப்படுதோ அன்னைக்கு தான் அதுக்கு மரியாதை. எந்த மந்திரமும் அதெல்லாம் அதை செய்யப்பட்டவர்களாலும் அதனால் வந்து பிரயோஜனம் அடைஞ்சவங்களும் என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். அதுக்கு உண்டான தீட்சையை வாங்கிட்டு தான் மந்திரம் சொன்னாலே ஒழிய மந்திரம் பழிக்காது. நம்ம என்ன வேணுமானாலும் பேசலாம், என்ன பேசலாம், அது கங்கையில் தான் போகும், ஒன்றும் ஆகாது, புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அடுத்தது இப்போ எப்படி நம்ம இந்த ஸ்டோன்ஸை கிளியர் பண்ணுறதுன்னு சிம்பிள் மெத்தட். சாதாரணமாக தண்ணீரை காமிச்சிட்டு பவர் பண்ணிட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னால் வச்சுருந்தெல்லாம் நீனு கீழே விட்டுடுற, மறைஞ்சு விட்டோம் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறது ஒன்று, ரன்னிங் வாட்டரில். அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த ஒரு முக்கியமானதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களுக்கு, அருவியில் கூட நீங்கள் கழுவலாம். அதுக்கப்புறம் வந்து பூமியில் கூட புதைச்சி வைக்கலாம், 24 மணி நேரம் பூமியில் கூட புதைச்சி வைக்கலாம். ஆனால் அது எல்லா விட ஈஸி மெத்தடை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரப்போறேன். சாதாரண உங்கள் வீட்டு வாட்டரை எடுத்துக்கோங்க, இந்த வீட்டு வாட்டரை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. ரேக்கி மந்திரம் தெரிந்தவர்கள் அதில் என்ன பண்ணுவாங்க, க்ளீனிங் மந்திரானே இருக்குது, அதை இந்த வாண்டு மாதிரி வச்சுட்டு அதை வச்சு அப்படியே வரைவாங்க. ரேக்கி மந்திரம் தெரியாதவர்கள் இந்த வாட்டர்கிட்ட சொல்லணும், எப்படியாவது நான் போகிற கிறிஸ்டல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க, ஏன்னா வாட்டர் தான் எல்லாம் சொல்லணும் கேட்கணும் சொல்லியிருக்க இல்லையா, அது மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வகை வகையாக கிறிஸ்டல்ஸ் அவங்க தேவையானது வாங்கிட்டீங்க, அந்த வாங்கின கிறிஸ்டல்ஸை இந்த சாதாரண தண்ணியில் போடுறீங்க, தண்ணியில் போட்டுட்டிங்களா. இப்போ நீங்கள் நம்ம சாதாரண உப்பு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த உப்பை தாராளமாக இதில் போடுங்க, இதில் போடுங்க. அதில் ஒரு தீரி இப்போ என்ன வந்திருக்குன்னா, உப்பு கூட போடாதீங்க, அது மென்மையானது, அது இதாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படி போடுறதுல தப்பு இல்லை, இந்த உப்பும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்து உப்புன்னு சொல்கிற நம்மளுடைய இந்து உப்பையும் நீங்கள் போடலாம், புரிஞ்சா? இது வந்து ராக் சால்ட் அப்படிம்பாங்க, இதை அதையும் போடலாம், எதை வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் இது 24 மணி நேரமும் வைக்கலாம், 48 மணி நேரம் வைக்கலாம், அதிலே போட்டு வைக்கிறவங்களும் வைப்பாங்க, அப்படிலாம் வேண்டாம். இதை நீங்கள் எத்தனை எவ்வளோ நேரமாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு இப்போ நான் எனக்கு உங்களுக்கு ஜேடு அப்படின்னு வந்திருக்குன்னா, இந்த ஜேடை வந்து நீங்கள் பவர் பண்ணணும், அதை போட்டு வச்சுட்டு எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த பவர் பண்ணுங்க, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கையில் வச்சு பவர் பண்ணுறது அப்புறம் சொல்லித்தருவேன். அந்த ஒரு ஜேடை எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். நான் மொத்தமாக இப்போ எல்லாருக்காகவும் நான் போட்டு வச்சுருக்கேன்,
புரிஞ்சுதா? அப்புறம் இதை கிளியர் பண்ணுங்க. இதை கிளியர் பண்ணுறேன்னா, இதை கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை எடுத்து இன்னொரு இதில் போட்டுக்கிட்டேன். புரிஞ்சுதா? அந்த உப்பு தண்ணியோடு இதை எடுத்து கழுவி வச்சுப்பேன். இப்போ ஒரு அளவுக்கு நெகட்டிவிட்டிஸ் போயிடுச்சு. அச்சா போய் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சாதாரண தண்ணியை ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீர்த்தம் எல்லாத்தையும். உங்களுக்கு யார்கிட்டனாலும் கங்கை வாட்டர் இருக்கும், இல்லை உங்கள் ஊருக்கு கோயில் வாட்டர் இருக்கும், இல்லை எங்கேயாவது கடல் இருக்கும், அது ஏதாவது ஒன்று எடுத்து வந்து அந்த தண்ணியை அது மேலே ஊற்றிக்கிடுச்சு கொஞ்சம். அப்படியும் இல்லாதப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒயிட் செஸ்னட் இல்லையா, அது எந்த நெகட்டிவிட்டி எடுக்கும், ஒயிட் செஸ்னட். அந்த வாட்டர் எனர்ஜைஸில் அவைலபிள், ஒயிட் செஸ்னட் வாட்டர் எடுத்து மேலே ஊற்றிக்கலாம், அது ரொம்ப நல்லா கேட்கும். நம்ம சாதாரண தண்ணியை இதில் ஊற்றிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிக்கிறீங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறீங்க, சரிதானா? அந்த தோட்டத்தை எடுத்துக்கிறீங்க, எடுத்து இதை கழுவிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தோனை எடுத்து தனியாக வச்சுக்கிறீங்க, தனியாக வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அடுத்து பவர் பண்ணணும். பவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பவர் பண்ணணும், பவர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், அது கிளீனிங்கும் சொல்லலாம், பவருன்னு சொல்லிக்கலாம், ரெண்டும் சொல்லிக்கலாம். நான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம காற்றுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தியை நான் அப்படி ஏற்றிக்கிறேன். ஊதுபத்தியை ஏற்றியாச்சு. இந்த ஊதுபத்தியில் ஏற்றிட்டு, ஹா, இப்போ இதில் வந்துருச்சா புகை வருதா? அதுதான் யாருடைய எலிமெண்ட். இந்த ஊதுபத்தியில் இதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோன் வந்திருக்கோ அதை வந்து இதில் இப்படி காட்டணும். தட்ஸ் கால் ஸ்மஜ்ஜிங் அப்படின்னு பேர். இதில் இப்படி காட்டணும், ரொம்ப அருமையான மெத்தட் இது. இந்த ஸ்மஜ்ஜிங்கை காட்டிட்டிங்கனாலே இது புனிதமாகிடும். கல் இதை காய்ச்சிட்டு அதை கொஞ்சம் உங்கள் டைட்டில் தகுந்த மாதிரி பொறுமையாக காட்டலாம். வீக்கி மந்திரங்கள் தெரிஞ்சவங்க மந்திரம் போடலாம். அது தெரியாதவங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லிக்கலாம், சொல்லிவிட்டு காட்டுங்க. காட்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், நெருப்பை கூப்பிட போகிறோம். நெருப்புக்கு என்ன பண்ணுறேன், நான் பச்சை கற்பூரத்தை எடுத்துருக்கேன். பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் பவரானது, அதை எடுத்துட்டு பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுறீங்க, பற்ற வச்சுக்கிறீங்க. அதிகமாக பச்சை கற்பூரத்தை இப்போ பற்ற வச்சுருக்கேன். இந்த பச்சை கற்பூரத்துக்குள்ள என்ன ஸ்டோர் உங்களுக்கு காட்டணுமோ அதை அப்படி காட்டுவீங்க. பவர் பண்ணுறதுக்கு அப்படி ஒவ்வொரு ஸ்டோனாக காட்டிக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டோன் வச்சுக்கிங்களோ அதெல்லாம் இப்படி பவர் பண்ணிக்கலாம். ஸோ நிலத்துக்கு என்ன பண்ணுற, உப்பு, நீர், காற்று, நெருப்பு, ஈத்தர் வந்து ஆகாயம் வந்து காமன். புரிஞ்சுதா? இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் என்ன பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணிட்டீங்க. பஞ்சபூதங்களையும் யூஸ் பண்ணிட்டீங்க, அதை வச்சு பவர் பண்ணிட்டுருக்கீங்க. புரிஞ்சிச்சா? அதாவது கிளென்சிங்கும் நடந்து போச்சு, பவரும் பண்ணிட்டீங்க. இதுதான் சாதாரணமானது. சாதாரணமாக ஜாலியாக செய்யலாம், ஸ்டோன் ஸ்டோன் என்னென்ன பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனை எடுத்து வச்சுக்கிறீங்க. எந்த ஸ்டோனை கிளியர் பண்ணிங்களோ, இப்போ எல்லா ஸ்டோனும் அது மாதிரி கிளியர் பண்ணி வச்சுப்பீங்க. வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோனை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வேக்கி திறந்தவங்க எல்லா மந்திரத்தையும் யூஸ் பண்ணுவீங்க. மாஸ்டரானவங்க அதை இனிஷியேட் பண்ணுவாங்க, அதுக்கு பவர் கொடுப்பீங்க. இதை என்னென்னா, நான் ரேகி சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இதை பேசுகிறேன், அதனால் அவங்களும் எடுத்துக்கிட்டேன். இப்போ தெரியாதவர்கள் உங்கள் தெரிஞ்ச மந்திரத்தை வச்சு உங்கள் கைகளுக்கு உடையில வச்சு உங்களுக்கு என்ன வேணும் அதை ஒரு கல் வாங்குறவங்க மட்டும் சொல்லுவீங்க. ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்கு கல்லுகள் இருக்கு இல்லையா, கற்கள் இருக்குதுன்னா அந்த கல்களுக்கு அந்தந்த கேரக்டர் தகுந்த மாதிரி. இப்போ நான் ஜேடுனா இந்த ஜேடை நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு கேட்டு அதை பவர் பண்ணி அது நடந்ததை நினச்சி பவர் பண்ணி சந்தோஷப்பட்டு ஹாட் சக்கராவில் வச்சு எல்லா சக்கராலையும் இப்படி வச்சுட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு எதை வச்சுருவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், எனக்கு பாதுகாப்புக்கு அகேட்டு என்னை வந்து பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுருவேன். படிப்புக்கு பிள்ளைங்க படிப்புக்கு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சுபிச்சத்துக்கு அமைச்சர்ஸு, அமைச்சர்ஸே அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லை. என் சோனுக்கு பேரெலாம் நான் வந்து
டாக்கி அப்படி பேர் வச்சுருப்பேன். அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பேர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறோம், நினச்சி அது தனியாக வச்சுருவீங்க. அது கார்னேலியன் நல்லா வந்து புது முயற்சிகளுக்கு இப்படி ஒரு பசி வர்றதுக்கு அதுக்கு கார்னேலியன் இல்லையா. நாங்கள் பசி பணம் 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 பணத்துக்கு கார்னட், கார்னட்டை வச்சுட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்னும் நிறையா அதை எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லித்தரேன். எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்கு ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணிட்டு வச்சிடுறீங்க. இப்படி என்ன தேவையோ அதை கற்களை முதல்ல வந்து என்ன பண்ணணும், சுத்தப்படுத்திக்கணும். அப்புறம் வந்து பவர் பண்ணிக்கிறீங்க, பவர் பண்ணிவிட்டு அதை தனியாக அழகாக அழகாக ஸ்டவ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? பண்ணிவிட்டு என்னென்ன செய்யலாங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். அதர்வைஸ் கிரிச்சேன்னா